அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி சென்ற இரு வாரங்களாக என்ற ஒரு தலைப்பில் நாம் சில செய்திகளை வரலாற்று செய்திகளை நினைவுபடுத்திக் கொண்டு வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக அய்யாஷ் என்பவர்கள் ஒரு செய்தியை நமக்கு தருகிறார்கள் கூஃபா நகரிலே ஒரு மனிதர் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அவர் ரொம்ப சிரமப்பட்டு இறுதியில் அவர் தொழில் செய்து ஒரு நல்ல நிலைக்கு சுமார் ஒரு முன்னூறு வெள்ளிகள் மதிப்பிலான ஒரு ஒட்டகம் ஒன்றை வாங்கினார் ஆனால் அந்த ஒட்டகம் அவருக்கு ரொம்ப சிரமமாக கஷ்டமாக பயணத்திற்கு ரொம்ப சிரமமாக கடினமாக இருந்து கொண்டிருந்தது அதனால் அவர் கோபத்திலே என்ன சொல்லிவிட்டார் என்றால் இந்த ஒட்டகத்தை கூஃபா நகரில் சென்று ஒரு வெள்ளிக்கு நான் விட்டு விடுவேன் இல்லாவிட்டால் என் மனைவி தலாக் என்று சொல்லிவிட்டார் ஒரு டென்ஷன்ல சொல்லிவிட்டார் அப்புறம் தான் அவர் யோசிச்சாரு இப்படி இப்படி ஒரு வெள்ளிக்கு விக்கலன்னா மனைவி தலாக் ஆயிரும் ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணணுமே என்ன செய்யறதுன்னு சொல்லி தன்னுடைய மனைவி சொன்னார் மனைவி ஒரு யோசனை சொன்னா நீங்க பேசாம ஒரு அந்த அதனுடைய கழுத்துல கெட்டிட்டு நீங்க என்னச்சு கூப்பா கொண்டு போங்க சொல்லு சொல்லுங்க இந்த பூனை ஒரு முந்நூறு வெள்ளி கொடுத்து யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த ஒட்டகம் ஒரே ஒரு வெள்ளி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஒரு ஆஃபர் மாதிரி அப்படி சொல்லவும் எல்லாரும் அந்த பூனை மறந்துட்டா ஒட்டகம் ஒரு வெள்ளி தானே ஒரு கிராமத்தான் வந்தான் என்ன அருமையான ஓட்டம் அது ஒட்டகம் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்தது என்ன அருமையான ஒட்டகம் இந்த ஒட்டகம் இந்த பூனை மட்டும் இந்த களத்தில் இல்லைன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வெள்ளி தானே அப்படிங்கறதுக்காக முன்னூறு வெள்ளி அந்த பூனை கொடுக்கறத கணக்கு பார்க்காம அந்த அழகுக்காக வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி எழுதுவாங்க அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் முஹல்லித் என்பவர் சொல்றாங்க ஒரு பெண்மணி தன்னுடைய மகன் அடக்கப்பட்ட அந்த கபுல ஓதுவதற்காக ஒரு ஆளுக்கு ஒரு ரொட்டி துண்டு கொடுத்து ஓதுவதற்காக ஒரு 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 ரொட்டி துண்டு கையில குடுத்தா அவரு ஓத ஆரம்பிச்சாரு குர்ஆன்ல ஒரு ஆயத்தை என்ன ஆயத்து ஓதுனார்னா எவ்மா யுஸ் ஹாபுன அலா ஹுஜூ ஹிகிம் து மாச நாளைக்கு கேமத்து நாளையில் நரகவாசிகளை பத்தி எல்லா சொல்றான் அந்த நாள் நரகத்திலே இழுத்து முகங்கோப்புற இழுத்து செல்லப்படக்கூடிய நாள் நீங்கள் சக்கர் என்னும் நரகை சுவையுங்கள் என்று அந்த நாளில் சொல்லப்படும் என்று நரகவாசிகளை பற்றி வரக்கூடிய அந்த ஆயத்தை ஓத ஆரம்பித்தார் உடனே அந்த பெண் கேட்டால் இருந்து இருந்து இந்த ஆயத்தையா நீங்க எங்களுடைய மகனாருக்கு பின்னா கபூர்ல இருந்து ஓதுறீங்க நரகவாசிகளுக்கு ஓதுற ஆயத்த அப்படின்னு உடனே அவரு கேட்டாரு இந்த ஒரு ரொட்டிக்கு இதுதான் ஓத முடியும் இது அல்லாம முத்தகா புருஷி பதாயி நுகாமின் ஜன்ன தேனி தான் சொர்க்கத்தில சொர்க்கத்தில் உத்தா சில சொர்க்கவாசிகளை பத்தி சொல்லும்போது சொர்க்கத்து பட்டுகளில் அவர்கள் சாய்ந்த வண்ணம் இருப்பார்கள் என்று சொல்லுகிறானே அந்த ஆயத்தையே ஓத சொல்றீங்க அதுக்கெல்லாம் ஒரு ரூபா தரணும் நீங்க இந்த ரொட்டிக்கு இந்த நரக சம்பந்தப்பட்ட ஆயத்தம் ஓத முடியும் அப்படின்னு சொன்னாராம் ஒரு ஒரு மனிதர் வீட்டை வாடகைக்கு எடுத்தாராம் வாடகைக்கு எடுத்தவர் அந்த வீட்டை எடுத்திருந்தார அந்த வீட்டில் வந்து அந்த வீட்டினுடைய முகடுகள்லாம் ரொம்ப டேமேஜா இருந்துது அடிக்கடி சத்தம் அந்த கட்டைகளிலே முகடுகளில் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது காத்தடித்தால் கொஞ்சம் இடைவெளிகள் இருக்கும்போது சத்தம் கேட்குமே அது மாதிரி சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது உடனே அந்த வீட்டுக்காரிடத்துல அந்த வீட்டுல வாடகைக்கு இருப்பவர் சொன்னார் அடிக்கடி இங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு மோடல அப்படின்னு சொன்னார் அதுக்கு வீட்டுக்காரர் என்ன சொல்லணும் சரி பண்ணி தரல சொல்லணும் அது தஸ்வி செய்து அந்த தஸ்வீ செய்யக்கூடிய அந்த அதை கேட்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல அதுக்கு உடனே அந்த வாடகையில் இருக்கிறவர் சொன்னாராம் அதுக்கு இறக்கப்பட்டு அல்லாஹ் மீது பயம் வந்து சுஜூது விழுந்து அப்படின்னு சொன்னார்க்குறீங்க அல்லாவுடைய அச்சம் அதிகமாகி செய்யற போது மேலே கீழே விழுந்துரும்ல அப்படின்னு சொல்லி இவர் நக்கலாக சொன்னார் என்று ஒரு வரலாற்றிலே ஒரு செய்தி எழுதியிருப்பார் அதே மாதிரி தரி ரஹமத்துல்லா ரஹமத்துல்ல என்ன செய்தாங்க ஒரு சமயம் தன்னுடைய பயணத்துல போடக்கூடிய ஒரு காலணிய சரி பண்ணுவதற்காக அது ஒப்படைச்சிருந்தாங்க அடிக்கடி போய் அவன்கிட்ட கேட்கும் போதெல்லாம் நான் இப்ப தந்துடுறேன் நான் இப்பும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான் இவன் கேட்க போற நேரத்தை பல முறை கேட்க போயிட்டாங்க கேட்க போற நேரம் பார்க்க என்ன செய்யறது அந்த பயணத்தினுடைய அந்த காலனியை தண்ணியில போய் முக்கிறது அவர் கண் முன்னாலே தண்ணியில முக்கிட்டு இப்ப ரெடி ஆயிரும் இப்பந்து தந்துறேன் அப்படின்னு போகிற நேரமெல்லாம் கண்ணில் பார்த்த பார்த்தவொன்னே உடனே தண்ணியில் முக்கிடுறது தண்ணியில் முக்கிய இப்போ ரெடி ஆகிரும் அப்படின்னு சொல்கிறது இதை உடனே அபு தயிபு தறி சொன்னாங்க நான் உங்கள்கிட்ட வந்து அந்த காலனியை சரி பண்ண தந்தேனே தவிர நீச்சல் ப ப படித்து கொடுக்கவா தந்தேன் நான் என் பக்கத்தில் பார்த்தோன்னே தண்ணியில் முக்கியில்ல நீச்சல் படித்து கொடுக்கணும்னு உங்கள்கிட்ட நான் தரல அதை உங்கள் சரி பண்ண தான் தந்தேன் நீங்கள் என்னென்னா வர நேரமெல்லாம் தண்ணியில் முக்கிட்டு அதை அப்படின்னு சொன்னார் இஸ்லாமிய வரலாறுல ஒரு ஒரு பெரிய ஜனாதிபதி ஒருவர் இருந்தார் அவர் பேரு அசது பின் ஜும்ஹூர் அப்படின்னு ஒருவர் இருந்தார் அவர் என்ன செய்தார்னா ஒரு மாநில கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்துல என்ன இருந்தார்னா ஜவானி பீரா எனக்கு ஒரு இரநூறு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தார் ஜவானி பீரான்னு சொன்னா பாரசீக மொழியில வந்து வயசான பெண்ணுக்கும் குமரி பெண்ணுக்கும் மத்தியில உள்ள ஒரு நடுத்தர வயதுள்ள பெண்களை தான் எடுக்கும் ஆனா அவர் ஜவானி பீரான்னு சொன்னது நோக்கம் வந்து அந்த பெண்களை கேட்கல அவர் வாய் ஒளரி ஜவாமீர் காத் அப்படின்னு சொல்ல வேண்டியவர் ஜவாமீர் காத்துன்னு சொன்னா ஒரு அழகான டேஸ்டான ஒரு கோழி அந்த நம்ம சில நேரத்துல எதையா ஒன்ன சொல்லி வாய் ஒளரி வேற எதையா ஒன்னு சொல்லுவோம்ல ஏன்னா அதே மாதிரி ஜவாமீர் காத்தை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்ல வேண்டியவர் அதாவது அழகான டேஸ்டான அந்த கோழியை அனுப்புங்க அப்படின்னு சொல்ல வேண்டியவர் அவர் வாய் மோலர் எப்படி சொல்லிட்டாரு ஜவானி பீராவை அனுப்பிவிங்க இரநூறு அப்படின்ட்டார் இரநூறு வயசான அதாவது வயசுக்கும் குமரிக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் உள்ள பெண்களை அனுப்பிவிங்க மாதிரி அந்த வார்த்தைய சொல்லிட்டார் அப்ப கவர்னர் பார்த்தாரு இந்த இரநூறு கிழவி இவர் எதுக்கு கேட்கிறாரு அப்படின்னு கேட்டு ஒரு வழியா தேடி பிடிச்சி ஒரு இரநூறு பொம்பளையே அனுப்பி வச்சிட்டார் லட்டரியும் அனுப்பிட்டாரு நீங்க கேட்டதை அனுப்பிட்டேன் இப்பவும் இவர் என்ன நினைச்சிட்டாரு நமக்கு கேட்ட அந்த கோழி தான் வந்திருக்கு நினைச்சிட்டு இருக்காரு வருது நீங்க கேட்டதை அனுப்பிட்டேன் அப்படின்னு உடனே இவர் சொல்றாரு சமையல்காரனை கொண்டு ஒப்படைங்க அது தேவைக்கு அறுக்கட்டும் ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ அவருக்கு அறுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவர் அரசாங்க ஊழியர்கிட்ட இவர் சொல்றாரு அப்போதான் அந்த அரசு ஊழியர் சொல்றாரு வந்தது சமையல் கார்டு கொடுங்க அறுக்கட்டுங்கிறீங்களா பொம்பளை எல்லாம் பொம்பளைங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் விசாரிச்சு பார்த்தா ஐயோ நான் ஜவானி பீரான்ல சொல்லிட்டேன் ஜவாமீர் காத்துன்னு சொல்லாம தப்பு வாய் வளரிட்டானே அப்படின்னு சொன்னார் இது மாதிரி குண்டக மண்டக்க சில நேரத்தில் நம்ம நடப்பதுண்டு ஒரு சமயம் ஒரு மஹருபு சாபிக் என்பவர் சொல்றாங்க மஹருபுனு சாபிக் என்பவங்க சொல்றாங்க ஒரு கிராமவாசி ஒரு ஆள்கிட்ட விருந்தாளியா வந்தார் அவன் ஒரு கஞ்சன் அவன் ஒரு கஞ்ச பயலா இருந்தான் அவன் வந்தவன என்ன பண்ணிட்டான்னு சொன்னா அவன் பழத்தை வச்சிருந்தான் தனக்கு முன்னால இவரை பார்த்த உடனே என்ன நைசா வேட்டிக்குள்ள துணிக்குள்ளே அமைக்கிட்டான் இத வந்து அந்த கிராமத்தார் பார்த்துட்டார் கவனிச்சிட்டார் அவனுக்கு தெரியாது இவர் பார்த்துட்டாருங்கிறது அவனுக்கு தெரியாது உடனே அந்த கஞ்சம் கேட்டாரு கசாலிமாம் இந்த தன்னுடைய கித்தாப்பிலே கொண்டு வருவாங்க கஞ்சர்கள் வரலாறுல அப்ப அந்த ஆள் கேட்டாரு இந்த கிராமத்தான்ட உனக்கு குருவான் அழகா ஓத தெரியுமா அப்படின்னு கேட்டார் ஆமா தெரியும் ஒரு ஓதப்பா அப்படின்னாரு வத்தீனி சூறா இருக்குல்ல அத்தி பழத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு நல்லா ஆரம்பிக்க கூடிய ஒரு சூறா அந்த சூறாவை ஓத ஆரம்பிக்கிறாரு ஆனா வத்தீனிங்கிற பழங்கிற வார்த்தையை விட்டுட்டாரு அடுத்து சீனின் அப்படின்னு ஓத ஆரம்பிச்சார் என்னப்பா வத்தீனிங்கிற அத்திப்பழத்தை அத்தி பழம் வந்து உங்க வேட்டிக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஆக இந்த மாதிரி அறிவார்ந்த கருத்துக்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அல்லாமா இபு நாக்கில் கிராமத்தில் அலைக்கு சொல்லுவாங்க அவர்கிட்ட ஒரு ஆள் வந்தார் வந்து சொன்னாரு நான் ரெண்டோ மூணோ தடவை குளித்தேன் முங்கி குளிச்சேன் ஆனா உடம்பு புள்ள தண்ணி பட்டிச்சோ படலியான்னு சந்தேகமா இருக்கு ஏன்னா சுத்தமாயிட்டா உடம்பு புள்ள சுத்தமாகிட்டா சுத்தமாகலையான்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாமா சுத்தமாகிட்டேனா அப்படின்னு கேட்டார் ரெண்டு தடவை முங்கி குளிச்சுட்டேன் ரெண்டு மூணு தடவை உடம்பு புள்ள தண்ணி பட்டிச்சா படலையான்னு ஒரு சந்தேகமாக இருக்கு அதனால் நான் சுத்தமாயிட்டேனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே ஐபுனாக்கி ராமத்தில் சொன்னாங்க உன்ன தொழுவே கூடாது மொத்தத்தில் உனக்கு தொழுவே கடமை இல்லை அப்படின்னாங்க ஏன் அப்படின்னு கேட்டார் சொல்ல ஒரு சொன்னாங்க பைத்தியக்காரங்க வந்து தெளிவு ஏற்படுற வரைக்கும் தொழுவ கிடையாதுன்னு சொன்னாங்க நீ ஒரு பைத்தியக்காரன் ரெண்டு தடவை மூணு தடவை மூங்கிட்டு உடம்புல தண்ணி படலன்னு ஒருத்தன் நினைக்கிறான் அவனோட பைத்திய இருப்பான் அதனால அவனை உனக்கு தொழுகே கடமை கிடையாது அப்படின்னு சொல்லி நக்கலாக சொன்னாங்களாம் அதுபோல உலக வரலாறுல கொடுங்கோலன் என்று அறிவிக்கப்படக்கூடிய அஜாஜிபின் யூசுப் சுமார் ஒரு லட்சம் பேர்களை கொன்றவன் முப்பதனாயிரம் பேர்களை சிறையில் வைத்து சித்திரவதை செய்தவன் என்றெல்லாம் அவனுக்கு ஒரு மோசமான வரலாறுகள் உண்டு அவனால் கொல்லப்பட்டவர்களில் எத்தனையோ இறைநேசர்கள் கடைசியாக கொல்லப்பட்ட இறைநேசர் சஹித் புனு ஜுபைர் அலி அல்லான் இவன் அப்பாஸ் அலி அல்லானுடைய மாணவராக இருந்தவர்கள் அதுபோல சஹாபாக்களை கொன்ற சஹாபாக்களிலே அப்துல்லாஹிபின் ஜுபைர் அலி அல்லான் அவர்களை கொன்றவன் கொடுமையாக நடந்து கொண்டவன் இஸ்லாமிய வரலாறிலே கெட்ட வரலாறுகள் எழுதப்பட்ட ஒரு மோசமான அஜாஜி பின் யூசுப் ஒரு நாள் பாரசீக நாட்டுக்கு சென்றவன் அங்கு ஒரு குளத்தில் குளிச்சான் குளத்தல குளித்தவன் திடீர்னு அது நீச்சல் தெரியாமல் அது முங்கி தண்ணியில் முங்க ஆரம்பிச்சிட்டான் உடனே அதை ஒரு ஆள் போய் என்னது மோசமான நிலை ஆகிட்டான் முங்கி அது உடனே ஒரு ஆள் போய் காப்பாத்தினார் காப்பாற்றி ஆளை வெளியே கொண்டு வந்துட்டார் அப்போ அவன் கேட்டான் அவன் சொன்னான் நீ என்ன வேணாலும் கேளு நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி அஜாஜி அந்த காப்பாற்றின காப்பாற்றினான் சொன்னான் அப்போ அந்த ஆள் இவர் யாருன்னே தெரியல காப்பாற்றப்பட்ட ஆள் யாருன்னு தெரியாம நீங்கள் யாரு நீங்கள் என்ன ஏன்னு தர்றேங்கிறீங்களே நீங்கள் யாரு அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் அஜாஜி பின் யூசுஃப் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் அப்போ இவர் சொன்னாரு நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் அதை மட்டும் நீங்கள் தந்துடுங்க உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கறது என்னன்னா வேற எதையும் எதிர்பார்க்கலை நீ யார்ட்டையும் போய் நான் தான் உங்களை காப்பாற்றினேன்னு சொல்லிடாதீ அப்படின்னு சொன்னான் ஏன்னா எத்தனை பேர்கள் கொல்லப்பட்டாங்க எல்லாரும் காப்பாத்தான்ப்பாத்தினை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க நினைச்சுக்கிட்டு இவர் என்ன செய்தார் நீங்க யார்டையும் நான் தான் உங்களை காப்பாத்தினேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இறைநேச செல்வர் புகுலுல் தானார் அஹமத்துல்லா அலைக்கு ஒரு நாள் ஒரு மரத்தடிய கடந்து போயிட்டு இருக்கும்போது மக்கள் ஒரு கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து மக்கள் இந்த மரத்துல ஏறி பத்து வெள்ளி தர அந்த மரத்தில் ஏறி நீங்கள் வந்து பழம் பிரிச்சு தாங்களான் சரின்னு பத்து வெள்ளி வாங்கிட்டாங்க வாங்கிட்டு சொன்னாங்க ஏனிய கொண்டாங்க அப்படின்னாங்க இது எங்களுடைய கண்டிஷனில் இல்லையா அப்படின்னு இது என்னுடைய கண்டிஷனில் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க மரத்தில் எவன் யாரும் ஏனி இல்லாம அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இது மாதிரி சிந்தனையான சிரிப்புகள் நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும் எல்லாம் நம்முடைய சிந்தனையை அதிகமாக